இந்த அஞ்சு விதிகளை ஃபாலோ பண்ண கிட்னாப்பிங் அருமையான விஷயம். ஃபர்ஸ்ட் ரூல், முதல் விதி, அதிகாரத்தில் கை வைக்கக்கூடாது. நோ பவர் ஹவுஸ். பெரியவங்க பசங்க அடுத்து தான் ஆவது, பல மருந்து அதிகம், நம்மளுக்கு தான் தேவையில்லாத டென்ஷன். செகண்ட் ரூல், கொள் வேணும் மிரட்டக்கூடாது. நோ அன்வான்ட் கேரிங். ஏன்னா காலங்காலமாக மக்கள் படங்களை பார்த்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அவங்களுக்கு தேவையில்லாமல் கொள் வேணும் மிரட்டி பதட்டப்பட வைக்கக்கூடாது. தேர்ட் ரூல், அவங்களால என்ன முடியுமோ தெளிவாக கேஸ் பண்ணி கேட்டு வாங்கிக்கணும். நம்ம அதுக்கு மேலே போனால் அவங்க போலீஸ் போவாங்க, நம்மளுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. அண்ட் நாலாவது ரூல், எக்காணத்து கொண்டோம் ஆயுதம் எழுதக்கூடாது. நோ வெப்பன்ஸ். ஏன்னா எந்த இதை எழுதுறமோ அதில் நம்ம தேவை சொல்லி ஸ்டாட்டிக் சொல்லுது. அண்ட் தென் ஃபிஃப்த், இதை ரொம்ப முக்கியமானது, ஒரு வேலை சொதப்பிட்டா ஒர்க் அவுட் ஆகாட்டி கூச்சமே படாமல் பின்வாங்கிட்டோம். வீரம் அறவே கூடாது. பாஸ், கிட்னாப்பிங் ஸ்பெல்லிங்கே தப்பு பாஸ். உனக்கு புரியலன்னு சொல்லு. டேய் வாடா. டேய் இருடா, அவரே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. நோ, ஐ கம்ப்ளீட். இந்த அஞ்சு ரூல்ஸ் உள்ள எல்லாமே பொருந்தும். இதுக்கு மேலே கற்றுக்க வேற ஒன்றும் இல்லை. பாஸ் கற்று பார்த்துக்கப்போ பாஸ். டேய் பல்ல உடச்சிடலாம் வாடா. ஹலோ, நாளை காலையில் 6 மணிக்கு இங்கே வந்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரு டீம். இல்லைனா தட் மீட்டிங் மறந்துடலாம். மாமா, இத்தனை மெண்டல்ஸுங்களை வச்சுட்டு என்ன பண்ண போகிற?